ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான துலாம் ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாயிருக்கணும், எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும், இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க துலாம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பதிவு துலாம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பராசியில் 30 ஆண்டுகளுக்கு அப்புறமா சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சூரியன் கூட்டணி அமைக்கப் போகிறாரு. 30 நாட்கள் தான் என்றாலும் 30 ஆண்டு காலம் போல வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் கிரகங்களினுடைய மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மாசி மாதத்தில் சூரியன் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாரு, செவ்வாய் மகர ராசியில் நிற்கிறாரு. மகர ராசியில் நிற்கக்கூடிய புதன் 7ஆம் தேதி கும்ப ராசிக்கு இடம் மாறுகிறாரு. அதுக்கப்புறமா 27ஆம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு. குரு மேஷ ராசியில் இருக்காரு, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 24ஆம் தேதி கும்ப ராசிக்கும் செல்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசிலையும் அமர்ந்திருக்காரு, ராகு மீன ராசிலையும் இருக்காரு, கேது கன்னி ராசிலையும் பயணம் செய்கிறாரு. கிரகங்களினுடைய மாற்றம், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை இவற்றின் அடிப்படையில் இந்த மாசி மாதத்தில் துலாம் ராசியினருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சண்டைகள் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க பாருங்கள். அதே சமயம் அதிகளவில் பயணங்களை மேற்கொள்வதையும் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் உங்களுடைய பேச்சிலையும் கொஞ்சம் நிதானமோ அவசியங்க. உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சில சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே சமயம் இந்த மாசி மாதமானது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதம் சட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். மனம் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்குங்க. தந்தையின் ஆலோசனை நற்பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிறரின் பிரச்சனைகளில் இந்த மாதம் தலையிட வேண்டாம், அது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்துடும். பணியிடத்தில் உங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி பண்ணுங்க. மாணவர்கள் கல்வியில் சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. அதே சமயம் உங்களினுடைய நிதி நிலைமையை வலுப்படுத்த நீங்கள் முயற்சிகளை எடுப்பீங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் சம்பந்தமான முடிவுகளில் சாதக பலன்கள் கிடைக்கப்பெறுங்க. பணியிடத்தில் உங்களினுடைய தவறுகள் பிறரால் கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனம் தேவைப்படும் காலகட்டம். அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை மாத பிற்பகுதியில் உருவாகலாம். உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய வேலையை செய்து முடிக்க திட்டமிட்டாலும் அதில் வெற்றி பார்த்தீங்கன்னா சிறு தடை தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப்பெறுங்க. குடும்பத்தில் துணை மற்றும் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். தொழில் தொடர்பான முக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவீங்க. வேலைகள் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் உங்களினுடைய உடல்நலம் குறித்து கவலை அடைவீங்க. இருந்தாலும் உடல்நலனில் ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அன்பானவர்களின் மூலமா சில பரிசுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். வியாபாரத்தில் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல வெற்றி கண்டிப்பாக கிடைக்கப்பெறக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமா நல்ல லாபத்தை
உங்களால் பெற முடியும். அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பகுதியானது சாதகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுங்க. உங்கள் மனதிற்கு பிடித்தமான சில விஷயங்கள் நடக்கலாம். சிலரின் கடுமையான வார்த்தைகளால் மனம் பாதிக்கப்படவும் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பழைய தவறுகளில் இருந்து அனுபவத்தை பயன்படுத்துவீங்க. அதே சமயம் இந்த மாதத்தில் எந்த ஒரு அவசர முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். கடன் கொடுக்கிறதையோ வாங்குறதையோ இந்த மாதத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் மங்களகரமான காலகட்டமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெறும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறுப்பினர்களுடனான ஒற்றுமை மாத பிற்பகுதியில் மேம்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலையில் ஓரளவிற்கு முன்னேற்றம் நிறைந்திருக்கும். கல்வி தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க ஆரம்பிச்சிடும். குடும்ப உறுப்பினர்களுடன் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு. அதே மாதிரி சிக்கலான வேலைகள் சிறப்பாக முடிவடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல சிறப்பான நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. திட்டமிட்ட வேலைகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அரசியல் தொடர்பானவங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. தாயின் உடல்நிலையை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களின் உற்றார் உறவினரினுடைய ஆதரவை இந்த மாதத்தில் நீங்க பெறுவீங்க. குழந்தைகளுடன் வெளியூர் பயணம் செல்லவும் திட்டமிடுவீங்க. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் ஏமாற்றம் தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது. சில செய்திகள் உங்களுக்கு ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம். அதனால கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது நல்லது. மனைவியுடன் உறவில் சங்கடங்கள் ஏற்படதாங்க செய்யும். கருத்து வேறுபாடுகள் கூட உண்டாகலாம். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே எழக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. குடும்ப உறவில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி குடும்ப தேவைக்காக நீங்கள் அதிக செலவுகள் செய்ய வாய்ப்புகளும் இருக்கு. சில ஏமாற்றங்களால் இழப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கள் பெறும். பணியிடத்தில் மற்றவர்களின் ஆலோசனையை யோசித்து பின்பற்றுங்க. உங்களுக்கு கவலை தரக்கூடிய காலகட்டமாக இது இருந்தாலும் சில விஷயங்கள் சாதகமான பலன்களையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை, எந்தவித வேற்று கருத்தும் கிடையாது. அதே சமயம் எந்த ஒரு வேலையையுமே சிந்தனையுடன் செய்ய பாருங்க. உங்களின் சில முக்கிய வேலைகள் முடிவடையாமல் கவலையை ஏற்படுத்தலாம். பிள்ளைகளின் தொழில் சார்ந்த விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும். அதே சமயம் மற்ற காலங்களை விட, அதாவது கடந்த காலங்களை விட, இந்த காலம் ஓரளவிற்கு உங்களுக்கு சிறப்பானதாகவே அமைய பெறுகிறதுங்க. சமூக பணி செய்பவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கலாம். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான மாதமாக இந்த மாசி மாதம் இருக்க பெறுகிறது. அதே சமயம் யாரிடமோ வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இது உங்களுக்கு தான் பிரச்சனையை கொண்டு வரும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் நீங்க ஆரம்பிச்சிடும். தொண்டு பணிகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்ய திட்டமிடுவீங்க. பணியிடத்தில் வேலை அதிகமாகத்தான் இருக்கும். உங்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. அதே சமயம் உணவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலமாக இந்த மாசி மாதம் அமைய பெறுகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு நிச்சயம் இருக்கும். உடல்நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து சென்றாக வேண்டும். அதே மாதிரி மூன்றாவது நபரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. உடன் பணிபுரிபவர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இருப்பினும் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது. மனதை தளரவிடாமல் முயற்சி செய்து பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் அனுகூல பலன்கள் கிடைக்க பெறும். அதே சமயம் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயலாற்ற வேண்டிய காலம் அப்படின்னு தாங்க சொல்லணும். எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருக்காது என்றாலும் செலவுகள் பார்த்தீங்கன்னா குறைவாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே சமயம் உடல் நலனில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து நீங்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வெட்டுக்குளத்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையான செயல்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு பொறாமைப்பட செய்யக்கூடிய அளவில் இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சில சலுகைகள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு பணியிடத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் சில முன்னேற்றங்கள் உங்களுடைய தொழிலில் படிப்படியாக தென்படவும் ஆரம்பிக்கும். அதே சமயம் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதையும் உங்களால் கண்கூடாக காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சுப செலவுகள் செய்வதற்குரிய மாதமாக இந்த மாசி மாதம் திகழப் போகிறது. பொருளாதாரம் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு கிடைத்தாலும் மறுபுறம் உடல் ஆரோக்கியத்தின் காரணமாக மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா வீண் விரைய செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. மேலும் இதுவரைக்கும் பிரச்சனையில் இருந்து வந்த குடும்ப உறவுகள் சுமூகமாக வந்து சேருவாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலை ஒரு சிலருக்கு நிலவ ஆரம்பிக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க பெறும். சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று சிரமமாகவே இருக்க பெறும். புதிய முதலீடுகள் செய்யறத இந்த மாதம் தவிர்ப்பது நன்மையை தரும். எந்த முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க துலாம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமானை வழிபட அனைத்துமே உங்களுக்கு நல்லவையாகவே நடந்து முடியும். வெங்கடேச பெருமாளை வழிபட்டு வர அனைத்து வித பிரச்சனைகளும் தவிடுபொடியாகும். அதே மாதிரி குரு பகவானை வணங்கி வர உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அனுகூல பலன்கள் அனைத்துமே தடையின்றி கால தாமதமின்றி கிடைக்கப்பெறும்.